தவிர பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஆட்டத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நார்வேஜஸ் கிளாசிக்கில் கிளாசிக்கல் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுற்று எட்டில் வந்து சமையல் நடந்ததுனால அவங்க ஆர்ம வந்து விளையாடுறாங்க அந்த ஆர்ம ஆட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் முதமறையாக இருக்கீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேமை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம ஃபியூ மந்த்ஸ் பேக் ஆர் ஒன் மந்த் பேக் வந்து நம்ம பிகினருக்கான லெசன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஆன்லைனில் சில்ட்ரனுக்கு ஸோ அந்த பிகினர் வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இப்போ அட்வான்ஸ் பிகினர்ன்ற ஒரு சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பேசிக்ஸ் தெரியும் சில பேருக்கு வந்து பேசிக்ஸ் தெரியும் ஸோ அஞ்சுலேருந்து பத்து வயசில் பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் அடுத்து டாக்டிக்ஸ்னால் என்ன ஸ்ட்ராட்டஜினா என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அதாவது அட்வான்ஸ் பிகினராக அவங்க வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெட்னஸ்டேவும் ஃப்ரைடேவும் நம்ம வந்து பேட்ச் வச்சுருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் அதில் ஒரு ஃப்யூ ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம சண்டே சண்டே நம்ம கிளப் டோர்னமெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இன் கேஸ் நீங்கள் அதை விருப்பப்பட்டாலும் நீங்கள் அதை விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த கேமை பார்க்கலாம் மேக்னஸ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு கேம் வந்து டி ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே வந்து அக்சலேட்டட் லண்டன் சிஸ்டம் மாதிரி வந்து இவங்க பார்க்குறோம் பட் இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு சி ஃபோர் விளையாடிடுறாரு ஸோ சி ஃபோர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ சிக்ஸ் அதுக்கப்புறம் நைட் சி த்ரீ ஸோ இதனால் நம்ம வந்து இதை லண்டன் சிஸ்டம்னு நம்ம சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இதை நம்ம வந்து நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு குயின்ஸ் கேம்பி டிக்ளைன் மாதிரியே தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ பிஷப் டி சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பிஷப் ட்ரேட் நடக்குது குயினால் திரும்ப வெற்றாலும் குயின் பி த்ரீ போகிறாரு அதுக்கப்புறம் பி சிக்ஸ் பி சிக்ஸ்க்கு அப்புறம் நைட் ஆஃப் த்ரீ அண்ட் தென் கேன்சல் பண்ணிடுறாரு பிறகு ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் இ டூ டெவலப் பண்ணுறாரு மேக்னஸ் அதுக்கப்புறம் டி டெக் சி ஃபோர் அதுக்கப்புறம் டேக் சி ஃபோர் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கூடிய ஒரு பிரச்சனை நம்ம வந்து பி சிக்ஸ் ஆடும்போது பிஷப் வந்து வெளியில் இருக்கும்போது இந்த லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகும் பட் எப்படி ஹேண்டில் பண்றாரு பிரக் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கேசல்ஸ் கேசல்ஸ்க்கு அப்புறம் நைட் பி டி செவன் ரூக் எஃப் டி ஒன் விளையாடுறாரு ரூக்கை வந்து பாத்தீங்கன்னா குயினுக்கு நேரா வந்து எக்ஸ்ரே பண்றாரு ஸோ பி ஃபைவ் விளையாடிட்டு குயினை த்ரெட்டன் பண்ணவுன குயின் பி த்ரீ ட்ராப் ஆகுது அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு இன்ட்ரஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா வெட்டதுக்கு அப்புறம் குயினால் வெட்டிக்கலாம் ஸோ சி ஃபைவ் வந்து விளையாடுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிஃபை சி ஃபைலும் டி ஃபைல் வந்து ஓப்பனாக இந்த ரெண்டு ஃபைலில் யார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நைட் டு டி ஃபோர் போட்டு பிஷப் அட்டாக் பண்ணவுனே பிஷப் ஜி சிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பெஷப் எஃப் த்ரீயில் வந்து டெவலப் பண்ணி ரூக் அட்டாக் பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ரூக் ஏ செவன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அல்லது இந்த இடத்துல ரூக்க ஏ செவனில் மூவ் பண்ணுறதுக்கு போது அவங்க அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா மேபி அவர் வந்து ரூக்கை வந்து செமி ஓப்பன் ஃபைல் அல்லது சாரி ஃபோர் ஃபுல்லி ஓப்பன் ஃபைல் அல்லா சி கொண்டு வந்திருக்கலாம் அடுத்த ரூக்கு டி எயிட்டு கொண்டு வந்திருக்கலாம் இந்த மூ ஒரு மொமெண்ட்டில் வந்து ஆகும் ஏன் வந்து ரூக் ஏ செவன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஸோ ரூக் ஏ சி சி ஒனுக்கு அப்புறம் குயின் ஜி ஃபைவ் வந்து விளையாடுறாரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ட்ரா பண்ணாலே போதும் ஆனால் வந்து ஆக்டிவாக விளையாட்றதுக்கு ட்ரை இருக்காரு ஸோ நைட் சி சிக்ஸ் நைட் சி சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் அட்டாக்ல இருக்குது அதுக்கப்புறம் அவர் நைட் இ ஃபைவ் வந்து ட்ரா பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு ஏன்னா இந்த இடத்துல க்ரீடியாக நம்ம வந்து வெட்ட முடியாது வெட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூ மூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மேட் ஆக வாய்ப்பு இருக்குது அல்லது நிறைய மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ட்ரிக் பண்ணலாம் சப்போஸ் ஜி இன்டிஎஃப் த்ரீனா நைட் இன்டிஎஃப் டூ செக்மேட் பண்ணலாம் ஸோ இப்படி அப்படியே நீங்கள் வந்து அந்த ட்ரிக்ல ஃபாலோ ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு மேட்டை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நைட் ஜி ஃபோர் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே த்ரெட் வந்து இந்த எஃப் டூ இது பண்ணுறது நம்ம டி டூ வைக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் சீட்டு உள்ளேயும் வைக்க முடியாது சப்போஸ் நீங்கள் சீட்டுள்ள வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் பிஷப் டெக் சீட்டு இருக்குது அல்லது குயின் ஹெச் ஃபோர் போட்டு இந்த பக்கம் வந்து மேட்டன் பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் பல வழிகள் இருக்குது இந்த கேமை வின் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் சி சிக்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூ இந்த இடத்துல நைட் சி சிக்ஸ்க்கு முன்னாடி குயின் ஜி ஃபைவ்க்கு முன்னாடி நைட் சி சிக்ஸ் விளையாடுறதுக்கு பதில் கால்சன் வந்து குயின் ஏ த்ரீ ட்ரை பண்ணியிருக்கலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரூக்கு அன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரூக்கால் டபுள் பண்ணியும் டிஃபெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிஷப் ரொம்ப கடுப்படுத்திகிட்டு இருக்குது அதனால் நைட் எக்ஸ் பி ஃபைவ் வந்து ஒரு த்ரெட்டு எக்ஸாம்பிளுக்கு நைட் இ ஃபைவ் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பிஷப் இ டூ ஐடியா என்னன்னா சி ஃபோர் வந்து நம்மளுடைய குயின் அட்டாக் பண்ணும்போது நம்ம பிஷப் வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா உங்களுக்கு வீக் பான் வந்து க்ரியேட் ஆகுது இதுதான் வந்து ஐடியா ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து மேக்னஸ் எல்லாம் இதை அதை டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ஸோ குயின் ஏ த்ரீ வந்து ஸ்ட்ராங் ஆனமோ பட் கேமில் நைட் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை பார்த்தோம் அதனால் நைட் எக்ஸ் இ ஃபைவ் வந்து ஃபோஸ்டு டெக்ஸ் இ ஃபைவ் அதுக்கப்புறம் ஏ ஃபோர் அந்த பான் ஸ்ட்ரக்சரை உடைக்க பார்க்குறாரு உடச்சதுக்கப்புறம் பி இன்ட்டு சி ஃபோர் அதுக்கப்புறம் குயின் பி சிக்ஸ் அந்த பானை வெட்டக்கூட இல்லை உடனே அன்டிஃபென்ட் இருக்கக்கூடிய ரூக் அட்டாக் பண்ண உடனே குயின் பி எயிட் போயிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நைட் இன்ட்டு ஏ ஃபோர் விளையாடி குயினுக்கும் பாதுகாப்பு அந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணுறாரு ஹெட் சிக்ஸ் மூலியமாக வந்து ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறாரு பிஷப் இ டூ மாதிரி இந்த பொசிஷனில் வந்து மேக்னஸ் ஹெச் த்ரீ ஆடி வந்துருக்கலாம் சில வேரியேஷனில் அந்த ஹெச் த்ரீ மூவ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அவருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் பிஷப் இ டூ அப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு இவர் ஏ ஃபைவ் ஏ ஃபைவ் அப்புறம் நைட் சி ஃபைவ் குயின் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் பிஷப் எஃப் த்ரீ ரூக் பி எயிட் அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு டி ஃபைவ் இ இன்ட்டு டிஃபை அண்ட் தென் பி த்ரீ ஸோ பி த்ரீ மூலியமாக நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பி த்ரீக்கு பாதுகாப்பு கொடுக்குது அதுக்கப்புறம் ரூக் சி செவன் போயிடுறாரு அண்ட் இந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் பண்ணுறாரு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு மூவ் என்ன அப்படின்னா குயின் டெக்ஸ் இ சிக்ஸ் சாரி டெக்ஸ் டி ஃபோர் அல்லது டெக்ஸ் இ சிக்ஸ் டெக்ஸ் இ சிக்ஸ் விளையாடீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ராப் ஆகிடும் அல்லது குயின் ட்ரேட் பண்ணால் தான் மூவ் அதுதான் வந்து ப்ரக்ட் வந்து விளையாடுறாரு ஸோ டெக்ஸ் டி ஃபோருக்கு அப்புறம் இந்த இடத்துல ஐடியா என்ன அப்படின்னா இந்த பானை இந்த ஸ்கொயரில் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறது கம்ஃபர்டபுலாக டிஃபெண்ட் பண்ணுறாரு சில ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கொயர்ஸ் வந்து நைட் டிஃபண்ட் டிஃபண்ட்றாரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிரகுக்கு ஓகே மேக்னஸ்க்கும் ஒரு வீக் பாய்ண்ட் இருக்கு பிரகுக்கு ரெண்டு வீக் பாய்ண்ட் இருக்கு இப்போ இந்த பானை எப்படி டார்கெட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஸோ ரூக் சி எயிட் அதுக்கப்புறம் ரூக் ஏ ஒன் ஸோ ரூக்கி ஏ ஒர்க்கு அப்புறம் பிஷப் சீ டூ விளையாட்றாரு அதுக்கப்புறம் ரூக் டி சி ஒன் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நைட் டெக் சீ டூ விளையாடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கண்டிப்பாக விளையாடலாம் அதுக்கப்புறம் இந்த பான் வந்து டிராப் ஆகும் ட்ராப் ஆனதுக்கப்புறம் பேக்ராங்க் வீக்னஸ் இருக்கு செக் கொடுத்தா ப்ளாக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ ரூக் பி ஒன் ஸோ இந்த இடத்துல ஹெச் த்ரீ விளையாடிந்தால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இந்த பொசிஷனில் வந்து ரூக் எஃப் ஒன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கானோம் ஏன்னா பேக் ரேங்க் கார்ட் பண்ணுறதுக்காக பட் கேமில் ரூக் டிசி ஒன் விளையாட்றாரு அதுக்கப்புறம் ஒன் பேர் ஆஃப் ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க தென் எஃப் த்ரீ கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணாதான் நம்ம ஏ பண்ண வெட்ட முடியும் அதுக்காக எஸ்கேப் ஸ்கொர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ண உடனே அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு கிங் எஃப் டூ அதுக்கப்புறம் ஹெச் ஃபைவ் கிங் இ ஒன் இப்படின்னு சொல்லி கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஜாக் மூவ்மெண்ட்டில் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு ஸோ பிஷப் எஃப் ஃபைவ் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரூக்கு ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாரு ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீக்னஸாக பார்க்கப்படுது ஆனால் நம்ம பிளாக் ஆட்டர் பஸ்பிக்லேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டு சாரி ஸோ கிங்கை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்து இதை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பான் லைட் ஸ்கோரில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஸோ இதை வச்சு ஏதோ பிளான் போடுறாரு அப்படிங்கிறது க்ளியராக தெரியுது ஏன்னா ரூக்கை ட்ரேட் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிருக்கணும் அது ஸோ ரூக் சி ஒனுக்கு அப்புறம் ரூக் டேக் சி ஒன் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல பிஷப் எஃப்ஐ போனவொடனே இதை வெட்டி நம்ம ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தாராளமாக பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அஸ் அ ஒட் பிளேயராக டெஃபினெட்டாக இதில் எஜ்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எக்ஸாம்பிள் ரூக் ஏ ஃபோர் அண்ட் தென் நம்ம இந்த பான்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா டார்கெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் மேபி ப்ரக்னால் வந்து இதை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் இந்த 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 போகிறாரு ரூக் சி ஒனுக்கு அப்புறம் ரூக் டேக் சி ஒன் டேக் சி ஒன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த டைம் வந்து ஆர்மன் கேம் அப்படின்றதுனால உங்களுக்கு கிளாக்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் ப்ரெஷர் அப்படிங்கிறது ப்ரகுக்கு ஆல்ரெடி வந்து இருக்குது ஸோ ஆஃப் ஆஃப் தி டைம் இருக்கு இவருக்கு டூ மினிட்ஸ் இருக்குது ஸோ பிஷப் டி செவன் அதுக்கப்புறம் கிங் பி டூ கிங் ஆஃப் எயிட் ஸோ இதன் இந்த பிளானை ப நோக்கி இருக்காரு அதாவது டி பானை எப்படி வெட்டுறது அடுத்து ஏ பானை எப்படி வெட்டுறது அதுக்கப்புறம் பாஸ் பான் கிரியேட் பண்ணி எப்படி கேமை வின் பண்ணுறது ஸோ நைட் ஈ டூ போகிறாரு அதுக்கப்புறம் கிங் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணி ஆப்போசிஷன் கெயின் பண்ணுறாங்க ஏ ஃபோர்க்கு அப்புறம் அந்த பானை ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டை எஃப் ஃபோர்ல வச்சு அந்த பானுக்கு டபுள் அட்டாக் கொடுக்கறாரு ஸோ அதனால் டிஃபெண்ட் பண்ணுறாரு டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெச் ஃபோர் ஜி ஃபைவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிஷப் ஏ டூ ஜஸ்ட் வெயிட்டிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரா வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு அந்த பிஷப்பை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா பான்ஸ் எதுவும் பிளண்டர் பண்ணாமல் ஸோ ஜி ஃபோர் விளையாடுறாரு மேக்னஸ் ஹெச் இன்ட்டு ஜி ஃபோர்க்கு அப்புறம் இங்கே எஃப் இன்ட்டு ஜி ஃபோர் ஆல்ரெடி இங்கே பான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது அதனால பார்க்க முடியும் அதனால கிங் இ செவன் போகிறாரு ஸோ கிங் இ செவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஜிக்கலான ஒரு மூதான் ஏன்னா இந்த இடத்துல பான கொடுத்துட்டு கேமை வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அல்லது ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா ஹெச் ஃபைக்கு அப்புறம் நம்ம பாஸ் பண்ண தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஏன்னா பிஷப் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு ஆகிருக்கு குறுக்கால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பான்ஸ் வேறு இருக்கு ஸோ கிங் வந்து சரியான நேரத்தில் வந்து ரீச் ஆகல அப்படின்னா ஹெச் பான் வந்து குயின் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் கிங்கை வந்து இ செவன் கொண்டு போயிட்டு இந்த பானை சேக் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் கேம் ஈக்குவல் தான் அதேமாதிரி இந்த பொசிஷனில் வந்து பிரகட் ஜி ஃபைவ் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அல்லது இடோ ஒரு முக்கியமான ஆப்ஷன் கிங் இ செவன் ஸோ அதுதான் வந்து கேமில் வந்து பார்க்குறாரு ஸோ ஜி ஃபைவில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ்னால பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் லைக் ஹெச் ஃபைன் அண்ட் தென் ஜிஎஃப் ஃபோர் இஎஃப் ஃபோர் அண்ட் தென் இந்த மூணு பாஸ் பாண்ட் இருக்குது ஸோ இதை வச்சு கேம் ஈக்குவலாக போகும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக விளையாடணும் பிளாக்கு அல்லது ஒயிட் ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஸோ ஜஸ்ட் பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி ஈஸியாக கேமை ஹோல்ட் பண்ணவும் முடியும் கேமை நினச்சா ட்ரா வின் பண்ணவும் முடியும் பட் கேமில் வந்து கிங் இ செவன் விளையாடுறாரு அதுக்கப்புறம் இந்த பான் செக்கோட ட்ரா பண்ணோன்னே இ சிக்ஸ் கிங் இ சிக்ஸ் பான் இ ஃபோர் பிஷப் பி த்ரீ சும்மா அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நைட் எஃப் ஃபோர் செக் இப்போ பொசிஷனில் என்ட்ரு ஆகணும் கிங் இந்த ஸ்கொயருக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்கு ஜி ஃபைவ் செக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனா கிங் இ ஃபைவ் ஆடிடுறாரு கிங் இ ஃபைவ் அப்புறம் பிஷப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டா ஆர் பிஷப் மூவ் பண்ணி பான் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம வந்து கிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியாது அதுக்கு கன்வீனியன்ட்டான வழி என்ன அப்படின்னா நைட்டை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி எஃப் சிக்ஸ் வச்சா வச்சால் நமக்கு இது பாதுகாப்பு கொடுக்க முடியும் அட் த சேம் டைம் வந்து நம்ம கிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு இந்த எஃப் செவன் பானை நைட்டை திரும்ப ரீர் அவுட் பண்ணி எஃப் செவன் பானை அட்டாக் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து மேக்னஸோட குயிக் பிளான் ஸோ இது எப்படி தடுக்க முடியுமா இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நைட் டு டிஃபை ஸோ நைட்டு டி ஃபை விளையாட்னதுக்கப்புறம் அந்த பிளானை நோக்கி இருக்காரு அதாவது நைட்டு வந்து சிக்ஸ் வந்து வரப்போகுது நைட்டு எஃப் சிக்ஸ் வர்றதை தடுக்கிறது அல்லது அது பண்ணக்கூடிய ட்ரிக்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இங்கே பிறகு விளையாடி இருக்கக்கூடிய மூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் போட்ட மாதிரி அவர் பிஷப் டி த்ரீ விளையாடி கேமை பிளண்டர் பண்ணுறாரு இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளண்டர் ஆஃப் த கேம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நோ சேவிங் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா கிங் எஃப்ஐட் இஸ் த மூ கிங் எஃப்ஐட்டுக்கும் இந்த நைட் எஃப்சிக்ஸ் ஃபாலோ பண்ணால் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம் நைட் எஃப்சிக்ஸ் விளையாடினாங்க அப்படின்னா கிங் இ செவன் கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிஷன் கெயின் பண்ணி கிங்கை வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக வந்து ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம் ட்ரா ஆகிடும் நீங்கள் எந்த செக் கொடுத்தாலும் கிங்கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனை வந்து திரும்ப மெயின்டைன் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு நைட் ஜிஎயிட் செக் கிங் எஃப் எயிட் திரும்ப நீங்கள் நைட் ஹெட் சிக்ஸ் செக் கொடுத்தா ஹெட் சிக்ஸ் வந்தாலும் கூட கிங் இ செவனுக்கே வந்துட்டு உங்களுடைய கிங்கை வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியும் ப்ளஸ் கிங்கினால் இம்ப்ரூவும் பண்ண முடியாது நைட் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இன்னும் பாதுகாப்பு பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அதனால் ஈவன் கிங் வெளியில் போனால் கூட நம்மளால கிங் பொசிஷனை சாரி இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா பான் வந்து ஹேங்கிங்ல இருக்குது ஸோ இது ஒரு ஐடியா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்விண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் இந்த இடத்துல கிங் எஃப் எயிட் பட் கேமில் பிஷப் டி த்ரீ விளையாடுறதுனால இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நைட் எஃப் சிக்ஸ் அலோவ் பண்ணுறாரு பட் இங்கே கிங் எஃப் எயிட் விளையாடினவுடனே நைட் வந்து இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறதுனால கிங் இ செவன் வர்றதுக்குள்ளே சிம்பிளாக வந்து டயக்னல் ஆப்போசிஷனை வந்து பிடிச்சிடுறாரு அண்ட் தென் இட் இஸ் ஆல் ஓவர் ஸோ பிஷப் பி ஒன் கிங் டி செவன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டாமினேஷன் கிங்கை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறாரு ஸோ கிங்கோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே அழகாக வந்து பார்த்திங்கன்னா என் கேம் கார்டுன்னு சொல்லக்கூடிய மேக்னஸ் கால்ஸ்ன்னு இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ பிஷப் பி ஒன் நைட் டி செவன் செக்கு ஐடியா வந்து பானை புஷ் பண்ணிவிட்டு எஃப் செவன் பானை டார்கெட் பண்ண போகிறாரு இ ஃபைவ் அதுக்கப்புறம் பிஷப் எஃப் ஃபைவ் கிங் இ செவன் பிஷப் பி ஒன் அதுக்கப்புறம் நைட் சி ஃபைவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து சூப்பரான ஒரு ரீமனிவிங் பண்ணுவார் ஸோ நைட் பி செவன் அதுக்கப்புறம் நைட் டூ டி சிக்ஸ் அதுக்கப்புறம் பிஷப் ஏ டூ ஸோ இப்போ தான் நம்ம வந்து சிம்பிளாக பாதுகாப்பு கொடுத்துட்டோமேங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு பெரிய ஷாக் இருக்குது என்னன்னா இந்த இடத்துல நைட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் ஸோ நைட் டேக்ஸ் எஃப் செவன் ஸோ பிஷப் டேக்ஸ் எஃப் செவனுக்கு அப்புறம் நம்ம பிஷப்பையே செக் மேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் பட் கிங் டி செவன் விளையாண்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரக் வந்து ரிசைன் பண்ணிட்டு ரொம்ப ஒரு ஒரு எலிமெண்ட்ரியான ஒரு எண்டிங் தான் அது அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டுறாரு மேக்னஸ் கால்ஸன் ஆர்ம் கடனில் ப்ரக்கை பீட் பண்ணியிருக்காரு பட் கிளாசிக்கலாக ட்ரா பண்ணியிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கிங் எஃப் எயிட் போனால் ரொம்ப ரொம்ப பேசிக் மேட் தான் ஜஸ்ட் நம்ம செக் அண்ட் தென் ப்ரொமோஷன் இஸ் ஹேப்பனிங் ஸோ அதை நம்ம பார்க்கக்கூட தேவையில்லை பட் கேப்சர் பண்ணால் என்ன பண்ணுறது கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கிங்கால் வெட்டப்போகிறோம் இப்போ நம்மளுடைய பான் இந்த ரெண்டு ஸ்கொயர் எடுத்ததுனால கிங் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட்டிங் பொசிஷனில் இருக்குது நீங்கள் எஃப்எய்ட்டு வந்தாலும் சரி போனாலும் சரி நீங்கள் எந்த ஸ்கொயரை விட்டுட்டு போகிறீங்களோ அந்த ஸ்கொயரை நம்ம பிடிச்சாலே போதும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட் ஃபார் பிகினர் ஆர் அட்வான்ஸ் பிகினர்ஸ் ஆர் ஈவன் ஃபார் இன்டர்மீடியட் பிளேயர்ஸ் எப்படி வந்து இந்த மாதிரி என் கேமை வின் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிங் ஜி எயிட் போனதுக்கப்புறம் அவர் எந்த ஸ்கொயரை விட்டுட்டு போயிருக்காரு ஸோ இங்கே இருந்தபோது இந்த ஸ்கொயரை பிடிச்சிட்டு இருந்தார் ஸோ தென் ஜஸ்ட் நம்ம இங்கே போகலாம் இங்கே ஆப்போஷன் டசன் மேட்டர் நம்ம வந்து வின் பண்ண போகிறோம் அல்லது நீங்கள் கிங் எஃப் எய்ட்டு வரலாமே அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா நான் டேரெக்டாகவே ஆப்போஷன் பிடிக்க முடியும் இந்த மாதிரி ஸோ அல்லது இப்போ திரும்ப நீங்கள் இங்கே போகும்போது பான் ட்ராப் ஆகும்போது ஸோ உங்களால் பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஸோ அஸ் சிம்பிள் ஆஸ் தேட் ஸோ கிங் இ சிக்ஸ் அடுத்து கிங் ஹெச் செவன் அதுக்கப்புறம் கிங் எஃப் செவன் ஜஸ்ட் அதுக்கப்புறம் பான வெட்டலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் கிங்குக்கு வந்து மூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்கலாம் எக்ஸாம்பிள் பான் டு ஹெச் ஃபைவ் பானை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஜி பானை அட்வான்ஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காவே மேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த காரணத்தில் தான் இங்கே ப்ரக் வந்து டிசைன் பண்ணிடுறாரு ஸோ இப்போ குயிக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஸ்டாண்டிங்ஸில் ஸோ நேற்றுக்கு ரிசல்ட்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மடலில் வின் பண்ணியிருந்தாலும் மேக்னஸ் லீடிங் தான் போயிட்டுருக்காரு ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸில் லீடிங் இருக்காரு அண்ட் ஹிகார் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவில் அவருக்கு ட்ரைலிங்கில் ஒரு பாயிண்ட்டு பின்னாடி இருக்காரு ஸோ ப்ரக் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடுத்த அலிசா ஃபிரோஷா பதினொன்று அடுத்த ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா நைன் அடுத்து டிங்ளின் வந்து பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது எல்லா கேமுமே வந்து ஆர்ம கடனெலாம் நேற்று முடிஞ்சிருக்கு ஸோ மேக்னஸ் கால்சன் வந்து ப்ரக பீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிங்ளிரனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபி ஆர்மகடன்லாம் பீட் பண்ணியிருக்கிறாரு அடுத்து ஹிகாரு நகரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலிரிசா ஃபுருஷாவோட வந்து பார்த்தீங்கனாக்கா தோத்துருக்கிறாரு ஸோ அலிரிசா ஃபுருஷா ஒன் ஒன் ஸோ இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் லாஸ்ட் ரவுண்டோட அப்டேட்டு ப்ளஸ் இப்போ நம்ம உமன் செக்ஷனோட ஸ்டாண்டிங்ஸும் நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம் ம் ஸோ ஜூவன் ஜோன் லீடிங் வந்து போயிட்டுருக்காங்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஐ திங்க் ப்ராபபிளி அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் முசிச்சுக்கு பதிமூணு அடுத்து வைஷாலி பதினொன்று புள்ளி அஞ்சு லே திங்ஷிங்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா டையாக இருக்கிறாங்க அடுத்து குனூர் ஹம்பி எயிட்டு பியாக்ராம்ல வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த குயிக் அனலிசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை இருந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்